உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா. பாடலாமா? சுகந்த வாசனையாய் உவந்து மகிழுமையா, உகந்த காணிக்கையாய் என்னை ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையாய் உகந்து மகிழுமையா, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன், வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன். மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையாய் என்னை நுகர்ந்து மகிழுமையா. ஹலேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அன்பான ஜெயம் டிவி நேயர்களே, இதோ இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி காத்து கொண்டிருக்கிற உங்கள் மீது இதோ தேவனுடைய வார்த்தை. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5:7-8 வாசிப்போமா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஆமென். ஹலலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என்ன ஆண்டி ஏதோ புளிச்ச மாவு புதிதாய் பிசைந்த மாவு சொல்றீங்களே, ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பவுல் கொரிந்திய சபைக்கு கடிதம் எழுதுகிறார், எழுதிக்கொண்டே இருக்கிறார். அதிலே கொரிந்து சபையார் கர்த்தருக்குள் வளரும்படி சில முக்கியமான விஷயங்களை பேசுகிறார். அது கொரிந்து சபைக்கு தானே, எனக்கு எதற்கு? இல்லை என் அன்பான பிள்ளைகளே, கர்த்தர் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு நல்ல விஷயங்களை உனக்காகவும் எனக்காகவும் வைத்திருக்கிறார். நாம் அதை பின்பற்றும் பொழுது நிச்சயமாக இந்த வருஷத்தை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் பண்டிகையை போல கொண்டாடி முடிக்க முடியும். இதோ இந்த புதிய வருஷத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற என் அன்பான பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக புளித்த மாவாய் அல்ல. ஒரு ஹோட்டலுக்கு போறோம், 2 இட்லி வைப்பா சொல்றோம், இட்லி எடுத்துட்டு வந்து வைக்கிறோம், ஃபஸ்ட்டு வாய் எடுத்து இந்த சாம்பார்லையும் சட்னிலையும் தொட்டு சாப்பிடும் பொழுது டேஸ்டாக இருந்தா சூப்பரான ஹோட்டல், அடுத்த முறை இந்த ஹோட்டலுக்கு தான் வரணும். நிறைய பேருக்கு சொல்லுவோம் இல்லையா, அதே ஹோட்டலுக்கு போகிறீங்க, அதே 2 இட்லி வாங்குறீங்க, முதல் வாய் எடுத்து சாம்பார்லையோ சட்னிலையோ தொட்டு சாப்பிடும் பொழுது இட்லி புளிக்குது, என்ன செய்வீங்க? உடனே முகம் கோணும், சே இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம், புளிக்குது, இது எப்படி சாப்பிட்றது, எனக்கு வேண்டாம்ப்பா சொல்லிட்டு பில் பே பண்ணிட்டு வந்துடுவோம். அதே போல தான்
நீங்களும் நானும் புளித்த மாவாயிருந்தால் கர்த்தருடைய முகம் சுளிக்கும். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே நம்மை காண்கிறவர்கள் முகம் சுளிப்பார்கள். நம்மிடத்தில் உள்ள புளித்த மாவாகிய துர்க்குணம், பொல்லாப்பு என்கிற குணங்களை தான், நம்முடைய கேரக்டரை தான், நம்மளுடைய ஆட்டிடியூடை தான் பவுல் இங்கே சுட்டி காட்டுகிறார். கோதுமை மாவு எடுத்து பிசைஞ்சி சப்பாத்தி சுடுறோம். சப்பாத்தி சுட்டுட்டு ஒரு நாலு மாவுக்கு சப்பாத்தி இருக்கு, அதை என்ன செய்வோம், எடுத்து அழகான ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஆஃபீஸ்க்கு போகிற அவசரத்தில் பாக்ஸில் போட்டு வெளியில் வச்சுட்டு போயிட்டீங்க. நைட்டு வீட்டுக்கு வந்ததும் அச்சுச்சோ இந்த மாவு வெளியிலே வச்சுட்டோமே, சரி எடுத்து சப்பாத்தி சுடலாம் அப்படின்னு எடுக்கிறீங்க. மாவு நல்லா புளிச்சிடுச்சு, சப்பாத்தி நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அதை சுட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் கணவரோ உங்கள் தாய் தகப்பனோ உங்கள் பிள்ளைகளோ, மம்மி என்ன மம்மி சமைக்கிறீங்க, நீங்களே வச்சுக்கோங்க உங்கள் சப்பாத்தியை அப்படின்னு சொல்லி நம்ம மேலே திக் போட்டு போயிடுவாங்க பிள்ளைங்க. ஆம், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மாவு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் இட்லியும் நல்லாயிருக்கும், தோசையும் நல்லாயிருக்கும், சப்பாத்தியும் நல்லாயிருக்கும், பூரியும் நல்லாயிருக்கும். இல்லைனா எதுவுமே நமக்கு சாப்பிட பிடிக்காது. அதுபோல தான் எனக்கு அன்பான மகளே, பொல்லாப்பு துர்க்குணம் நம்முடைய கேரக்டரில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால், இதோ இந்த புதிய வருஷத்திலே எல்லாவற்றையும் ஒழித்து விடுவோம். பவுல் சொல்லுகிறார், களைந்து விடுவோம், புறம்பே கழித்து போடுங்கள், திக் போட்டுருங்க. ஆறாம் வசனம், கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆமென். இட்லி மாவு அரைச்சிட்டு கொஞ்சம் பழைய மாவு இருந்தா அதில் ஊற்றி பாருங்க, சீக்கிரமாக புளிச்சிடும். அதே போல தான் நம்ம கிட்ட சின்னதாக ஒரு ரெண்டே ரெண்டு கெட்ட குணம், எனக்கு ரெண்டு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அந்த ரெண்டு குட்டி போட்டு குட்டி போட்டு இருபதாக மாறிடுங்க. நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்கவே இருக்காது. பாவிகளாய் இந்த உலகத்திலே குற்ற மனசாட்சி உடையவர்களாய் பாவம் செய்தவர்களாய் குத்துண்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்போம். நிம்மதியாய் வாழ முடியாது. எவ்வளவுதான் வேஷம் போட்டாலும் அந்த வேஷம் ஒரு நாள் வெளிக்கு வந்துவிடும். நம்முடைய சுபாவம் இந்த உலகத்துக்கு பிடிக்காது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, புளித்தமா என்று ஆண்டவர் எதை சொல்லுகிறார்? உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற அருவருப்பான குணங்கள், கோபம், சண்டை, பிரிவினை, கெட்ட வார்த்தை பேசுறது, கெட்ட கெட்ட படங்கள் பார்க்கறது, எப்போ பாரு டிவி முன்னாடி, செல் முன்னாடி இப்படியே வாழ்றது, கெட்ட கெட்ட பழக்கங்கள், சிகரெட், வெடி, புகைப்பிடித்தல், குடிப்பழக்கம், இவையெல்லாம் புளித்த மாவு தான். எனக்கு அன்பான பிள்ளையே, கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப நாள் பழகிட்டீங்க இல்லையா, அதை விட முடியாது. அதுக்காக தான் பவுல் சொல்கிறாரு, உனக்காக எனக்காக கிறிஸ்து பஸ்காவாய் பலியிடப்பட்டிருக்கிறாராம். அவர்தான் பஸ்காவாய் நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை கொண்டாடினார்கள். அந்த நாளிலே ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. உனக்காக எனக்காக கத்தரே பலியிடப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த புளித்த மாவாகிய துர்க்குணத்தை விட்டு வெளியே வந்தோமானால் புதிதாய் பிசைந்த மாவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சப்பாத்தி. அது போல துப்புரவு, துப்புரவுனா என்ன? பரிசுத்தம், சுத்தம், சுத்த மனசாட்சி உள்ளவர்களாய், உண்மை, உண்மை உள்ளவர்களாய் இந்த பூமியில வாழ்ந்து வாசனை வீசும் மலர்களாய் கத்தருக்கென்று சாட்சி கொடுக்கிற ஜீவியம், கத்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழ்கிற ஜீவியம் வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மறந்து விடாதே, புளித்த மாவை தூக்கி எறிந்து விடு. கர்த்தர் உன்னை புதிதான மாவாய் இந்த உலகத்திற்கு காட்ட விரும்புகிறார். உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால்
இந்த ஜனவரி மாதம் இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி, நிச்சயமாக உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே உடைய சமூகத்துக்கு வருகிறோம் டாடி. அப்பா, எங்களுக்கு இடத்துல புளித்த மாவாய் நாங்கள் இருக்கிறோம். இதோ எங்களுக்கு உதவி செய்யும்படி நீ பலியிடப்பட்டிருக்கிறீர். எங்களுக்காக பலியிடப்பட்டிருக்கிறீர். எங்களுக்காக பலியிடப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி நீர்தான ஆண்டவரே. புதிதாய் பிசைந்த மாவோடு ஆண்டவரே பஸ்காவை நாங்கள் கொண்டாட போகிறோம். அப்பா, எங்களுடைய பஸ்கா நீர்தானே. அப்பா, உம்மிடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பழைய மாவு, பழைய துர்குணம், பாவ காரியங்கள், பிசாசின் கிரியைகள் எங்களிடத்தில் இருக்குமானால் எடுத்து போடுங்க டாடி. எங்களை ஆசீர்வதிங்க டாடி. எங்களோடு கூட நீர் வாங்க டாடி. அப்பா, இந்த உலகத்தில் நீங்கள் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது டாடி. உம்முடைய அன்பு, உம்முடைய குணம் எங்களுக்கு வேண்டும். எங்கள் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கும்படி இந்த வேளையில் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் புதிய துப்புரவு, உண்மை என்கிற புதிதாய் பிசைந்த மாவாய்களை மாற்றி விடுங்க. இந்த உலகத்திற்கு நாங்கள் சுகந்த வாசனையாய் வாழ விரும்புகிறோம். புதிய அப்பமாய் இந்த உலகத்திற்கு எங்களை கொடுக்க விரும்புகிறோம். எங்களை சந்திக்கிறவர்கள் புதிதாய் பிசைந்த மாவை, புதிதாய் பிசைந்த மாவினால் செய்யப்பட்ட அப்பத்தை சாப்பிடுகிறவர்கள் போல எங்களோடு கூட இந்த உலகத்திலே வாழுகிறவர்கள் எங்களை கண்டு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ளும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். சாட்சியாய் நிறுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.